அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். ரவுண்டு கட்டப்பட்ட சவுக்கு சங்கர் ஆப்பு வைத்த நீதிபதி சுவாமிநாதன் கள்ள மௌனம் காக்கும் சூர்யா அன்கோ. இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிற முதல் விஷயம், சவுக்கு சங்கர் தம்பி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு புடக்கழுத்து மேலே ரெண்டு போடு போட்டு அவரை தூக்கி உள்ள வைக்கக்கூடிய வேலையில் இறங்கியிருக்காங்க நம்முடைய நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள். குறிப்பாக மாரிதாஸ் வழக்கு சம்பந்தமாக அவருடைய வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்ட மதுரை நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் தவறான கருத்துக்களை பதிவு பண்ண காரணத்திற்காக நீதிபதி ஐயா சுவாமிநாதன் அவர்கள் நேரடியாக தானாக முன்வந்து சவுக்கு சங்கர் மேலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை வந்து தொடுத்திருக்காப்புல. அதனால் சவுக்கு சங்கர் வந்து கூடிய விரைவில் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் உருவாகியிருக்கு. இரண்டாவது விஷயம், கள்ளக்குறிச்சி சம்பவம். கள்ளக்குறிச்சியில் ஊரே பத்து எரிஞ்சிட்டு இருக்கு. 5 நாட்கள் 6 நாட்களுக்கு மேலே அவங்களுடைய பெற்றவர்கள் துடிதுடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாணவி ஸ்ரீமதி மாணவியினுடைய அந்த மரணத்திற்கு நீதி கேட்டு பெரிய அளவுக்கான போராட்டங்கள் தமிழகம் முழுவதும் அங்கங்கே நடைபெற்றுட்டு இருக்கு. அவங்களுடைய அப்பா அம்மா கதறக்கூடிய காணொலிகளை பார்க்கும்போது அப்படியே நெஞ்செல்லாம் பதைபதைக்குது. ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் ட்விட்டர்லேயே குடும்பம் நடத்திட்டு இருந்த சூர்யா, நம்முடைய அவன் பேர் என்ன, சாரி நடிகன் சித்தார்த், இது போன்ற நபர்கள் வாயை திறக்காம கள்ள மௌனம் காத்துட்டு இருக்காங்க. அது போன்ற நடிகர்களை எக்கச்சக்கமான நெட்டிசன்கள் போட்டு வெளு வெளுன்னு வெளுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா சூர்யாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசை வேணா கொடுத்துருங்க, எதுக்கு இந்த மாதிரி பொழப்பு அப்படின்ற மாதிரி போட்டு துவத்தவம் துவச்சிட்டு இருக்காங்க. இந்த வீடியோல இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன். சவுக்கு சங்கர் அவர்கள், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சவுக்கு சங்கர் யார், அவருடைய வரலாறு என்ன, அவர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு தெரியும். எல்லா சேனல்களையும் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆதன் மீடியா போன்ற சேனல்களில் உட்காந்துக்கிட்டு பேட்டி கொடுத்துட்டு இருப்பாப்புல. நான் தான் இந்த உலகத்திலே அதி யோகிய சிகாமணி அப்படின்ற ஒரு போர்வீரெல்லாம் பேட்டி கொடுப்பாப்புல, அதையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஒரு நபரின் மீது இப்போ வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தானாக முன்வந்து தொடுத்திருக்காரு நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள். எதனால் இந்த வழக்கை தொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மாரிதாஸ் அவர்கள் சில மாதங்களுக்கு முன் மாரிதாஸ் அவர்கள் மீது திமுக சார்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஜி ஸ்கொயர் அந்த விவகாரத்துக்கு முன்னாடியே அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவர் வந்து சிறையிலலாம் அடைச்சிருந்தாங்க. அந்த ஒரு வழக்கை நம்முடைய மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் ரத்து செய்து அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தாரு. அதற்கு பிறகு நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் மேலே எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகளை சவுக்கு சங்கர் போன்ற நபர்கள் பதிவிட ஆரம்பித்தாங்க. நீதிபதி சுவாமிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா சங்கி பாஜகவினுடைய சித்தாந்தம் கொண்ட ஒரு நபர் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, விஜயனுடைய அந்த சொகுசுக்கார் விவகாரத்தில் தன்னுடைய ஆழமான கருத்துக்களை பதிவு பண்ண நபர். அதே போல தொடர்ந்து ஹிந்து மத விரோதிகளுக்கு எதிரான தன்னுடைய காட்டமான கருத்துக்களை நீதிமன்றத்திலே வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஐயா நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள். உங்களுக்கு ஏற்கனவே அவரை நல்லா தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் உங்ககிட்ட அவரை பற்றியான சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தன்னுடைய கருத்துக்களை யாருக்கும் எவருக்கும் பயப்படாம தெல்ல தெளிவா நடுநிலையோடு ஆணித்தனமா வந்து பதிவு பண்ணக்கூடிய ஐயா சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக சவுக்கு சங்கர் ஒரு குறிப்பிட்ட சில பதிவுகளை அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருந்தார். நேற்று நீதிபதி சுவாமிநாதன் அவர்களுடைய புகைப்படத்தை பதிவிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தார். ஐயா எதுவாக இருந்தாலும் எங்கிட்டயே கேட்கலாம், கோர்ட்டில் பேச வேண்டாம், மாரிதாஸ் வழக்கு விசாரிக்கும் போது ஒரு நாள் காலை 6 மணிக்கு அழகர் கோவிலில் யாரை சந்தித்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியோட வந்து ஒரு பதிவு போட்டிருக்காப்புல. இந்த பதிவு தான் இப்போ பெரிய அளவுக்கு சவுக்கு சங்கருக்கு எதிராக திரும்பியிருக்கு. ஐயா அவர் அழகர் கோவிலில் போயிட்டு யாரையாவது பார்க்குறாரு, உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. போயிட்டு அழகர் சாமியை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்திருப்பாப்புல. இவருக்கு தான் என்னவோ தெரிஞ்ச மாதிரியே பதிவு பண்ணிட்டு இருக்காப்புல. இந்த ஒரு பதிவின் காரணமாக நீதிபதி, அதாவது மதுரை உயர்நீதிமன்ற கிளையினுடைய நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை வந்து தொடுப்பதற்காக மதுரை கிளை பதிவாளருக்கு வந்து அவர் உத்தரவிட்டிருக்காப்புல. அதனால் சவுக்கு சங்கர் மேலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. கூடிய விரைவில் சவுக்கு சங்கர் வந்து கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் உருவாகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதனால் சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடியோ முடியின்னு முடிச்சுட்டு இருக்காருங்களாம். ரெண்டாவது விஷயம், கள்ளக்குறிச்சி சம்பவம். கள்ளக்குறிச்சி அந்த பள்ளி ஸ்ரீமதி அவர்களுக்கு என்ன நடந்தது,
அவருடைய அந்த மர்ம மரணம் இப்போ வரைக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கு, அவங்களுடைய குடும்பத்தினுடைய கதறல்கள் எந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு தெரியும். மறுபடியும் நான் அதை வந்து உங்களுக்கு பேச விரும்பல, ஏன்னா அவங்களுடைய தாய் தந்தையினுடைய கதறல்களை பார்க்கும்போது நெஞ்சமே பதபதைக்குது. அந்த அளவுக்கு தான் இருக்கு அவங்களுடைய கதறல்கள். இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த சமூக போராளிகளாகவும் சமூகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நாங்கள் தான் முதல்ல குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்து கொண்டிருந்த சினிமா பிரபலங்களை வந்து அப்போ இந்த ஒரு பிரச்சனைக்கு வாய் திறக்காமல் கள்ள மௌனம் காத்துட்டு இருக்காங்க. அது சம்பந்தமாக நெட்டிசன்கள் கடுமையான அளவுக்கு சினிமா பிரபலங்களுக்கு எதிராக அவங்களுடைய பதிவுகளை பதிவிட்டுட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் நம்முடைய சித்தார்த் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதிமுக ஆட்சி காலத்தில் ட்விட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கூடி குடும்பம் நடத்தி கொண்டிருந்த ஒரு நபர், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே முதல் ஆளாக இவர் தான் குரல் கொடுப்பாப்பில். ஆனால் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு மனுஷன் கேறாப்பிள்ளையா இல்லை இல்லையா, எங்கன்னா தலைமறிவாயிட்டாப்பிள்ளையா இல்லை ஏதாவது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு கூட தெரியல, இல்லை காது இது ஏதாவது கேட்காம போயிடுச்சா என்னன்னு தெரியல. இப்போ வரைக்குமே மாணவி ஸ்ரீமதி அவர்களுக்கு நியாயம் கேட்டு ஒரு குரல் கூட எழுப்பாமல் இருக்காப்புல. அனிதா அவர்களுடைய மரணத்தை வைத்து அரசியல் செய்த அந்த நபர்கள்லாம் இன்னைக்கு வாயை மூடிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆறுதல் கூட சொல்லாமல் அப்படியே மௌனம் காத்துட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்முடைய சூர்யா அவர்கள் துப்பாக்கி சூடு அதாவது பொள்ளாச்சி சம்பவம் தொடங்கி எக்கச்சக்கமான விஷயங்களில் வந்து குரல் கொடுத்து கொண்டிருந்தவர் தான் சூர்யா அவர்கள். சூர்யாவும் சரி அவருடைய தம்பியான கார்த்திக்கும் சரி, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலே போட்டு பயங்கரமாக கலாச்சிட்டு இருக்காங்க நெட்டிசன்கள். அதில் சூர்யா அவர்களுக்கு அமைதிக்கான ஒரு நோபல் பரிசை வேணா கொடுத்துருங்க, ஏன்னா திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு வாயே திறக்காமல் அவர் பாட்டுக்கு இருந்துட்டு இருக்காப்புல, அதனால் அவருக்கு ஒரு அமைதிக்கான நோபல் பரிசை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் வெளி வெளின்னு வெளுத்துட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு மூத்த நடிகர்களை கூட விட்டு வைக்காம பயங்கரமாக இந்த விஷயத்தில் கடுமையான அளவுக்கு பாருங்க. நடிகர்களும் அரசியல்வாதிகளும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேவராக ஏதாவது நடந்தால் மட்டும்தான் வாய் திறக்கிறாங்க போல. அதிமுக ஆட்சி காலத்தில் ட்விட்டர்லேயே வந்து கூடி குடும்பம் நடத்தி கொண்டிருந்த நடிகர்கள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே முதலாளாக குரல் கொடுக்கக்கூடிய நடிகர்கள்லாம் இன்னைக்கு காணாமல் போயிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு எதிராக பேசுனாங்கன்னா என்ன நடக்கும்ன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால மக்கள் எக்கேடுகிட்டு போனாலும் பரவாயில்ல, தான் ஜம்மாரிக்கணும், தான் கல்லா கட்டணும், தன்னுடைய அடுத்த படத்தினுடைய வாய்ப்பை தேடி போகணும் அப்படின்றதுக்காக வாயை மூடிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. இவங்க தான் சமூக போராளிகளா, யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட நபர்கள் எக்கச்சக்கமான நபர்கள் இது சம்பந்தமாக அவங்களுடைய கருத்துக்களை ட்விட்டரில் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சூர்யா அவர்களை வந்து ரவுண்டு கட்டி அடிக்கக்கூடிய நிலைக்கு வந்து நம்முடைய நெட்டிசன்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. பார்க்கலாம், 5-6 நாள் ஆகி போச்சு, இன்ன வரைக்கும் ஒரு நடிகர்களும் யாரும் இன்னும் குரல் கொடுக்கல. ஸ்ரீமதி அவர்களுடைய அந்த மர்ம மரணத்துக்கு நீதி கேட்டு யாருமே வந்து அவர் இன்னமும் எந்த விதமான ஒரு கருத்துக்களையும் பதிவு பண்ணாமல் இருக்காங்க. இனிமேலாவது ஏதாவது பதிவு பண்ணுவாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இது போன்ற நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேவராக ஒரு கட்சி இருந்துச்சுன்னா கம்முனு அவங்க பாட்டுக்கு கடந்து போயிட்டே இருப்பாங்க. அதுவே வேறு ஏதாவது ஒரு கட்சி இருந்துச்சுன்னா யாராவது காசு கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிக்கிட்டு ஒவ்வொன்று குலைப்பாங்க. அதுதான் நடந்துட்டு இருக்கு இங்கே, வேறு எதுவுமே கிடையாது.